Hey, hello guys, welcome to my channel, Mr. Infotainer. I am going to show you Chennai Outer Beauty on the Outer Ring Road. Outer Ring Road na vandu nariya per kelvipettirupinga already nariya per therinjirukum but vandu innikku pathina na vandu indha or morning drive varalam appdi solittu or beautiful morning guys sky paருங்க evlo alaga irukkena enak pinadi sun irukku actually illa okay so vandu indha Outer Ring Road pathi na vandu ennala mudinja or kutti chinna information na ungalukku solrenga bayangaramaga kaath adikudhu na pesadhu ungalukku kekudhaan kuda enak theriyala vandu pathina இந்த அவுட்டர் ரிங் ரோடு வந்து ஒரு 97ல் வந்து பிளான் பண்ணி இது எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கே ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு கேஸ் ஆக்சுவலி பட் ஆனால் ரொம்ப அழகாகவே கட்டியிருக்காங்க நல்ல குவாலிட்டியாக கட்டியிருக்காங்க அண்ட் மோரோவர் இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஏரியா டு எந்த ஏரியா கனெக்ட் பண்ணுது இதோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம இன்னைக்கு பிளாகில் பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி என் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறுபடியும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் ஸோ தட் நான் போடுற இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் எல்லாமே உங்களை சேரும் கைஸ் இந்த அவுட்டர் ரிங் ரோடு பற்றி சொல்லணும்னா இது வந்து டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 60.5 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணுது இது சென்னையோடைய பார்த்திங்கன்னா டோட்டலாக உள்ளே வராமல் அவுட்டர் பார்ட் ஆஃப் சென்னையில் மட்டும்தான் போகுது ஸோ இதை வந்து 4 செக்மெண்ட்டாக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து நம்மளுடைய ஜிஎஸ்டி ரோடு இருக்கு இல்லைங்களா அங்கேருந்து வண்டலூர் வரைக்கும் வந்து ஒரு செக்மெண்ட் கைஸ் ஸோ வண்டலூர்லேருந்து பார்த்திங்கன்னா நசரத் பேட்டை நம்ம பூந்தமல்லி கிட்டே இருக்குங்களா அது வரைக்கும் ஒரு செக்மெண்ட் ஸோ பூந்தமல்லி அந்த நசரத் பேட்டையிலேருந்து நம்மளுடைய திருநின்ற ஊரான நிம்லிச்சேரி அப்படின்னு சொல்லுவாங்க நியர்பை டு ஆவடி அண்ட் டுவர்ஸ் சிறுவலூர் கட் பண்ணி போகிறவங்கலாம் கூட இங்கே வந்து கட் பண்ணி இறங்கிக்கலாம் அண்ட் வந்து 4th செக்மெண்ட் பார்த்திங்கன்னா நம்ம நிம்லிச்சேரியிலேருந்து ஆரம்பித்து நம்மளுடைய டிபிபி ரோடு இருக்கு இல்லைங்களா மீஞ்சூரில் அது வரைக்கும் போகுது கைஸ் ஸோ இந்த டிபிபி ரோடையும் ஏன் இந்த பட்டாபிராம் சைடையும் இப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா பட்டாபிராம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நியர்பை ஒரு ஒரு லாஜிஸ்டிக்ஸ் வந்து லைக் ஒரு லாஜிஸ்டிக்ஸ் ஹப் வந்து வரப்போகுது ஸோ இந்த லாஜிஸ்டிக்ஸ் ஹப்பு பட்டாபிராமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க பட் மோரோவர் இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம டிபிபி ரோடு இருக்கு இல்லைங்களா டிபிபி ரோடில் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு பெரிய வேர் ஹவுஸ் இருக்குது கைஸ் ஸோ வந்து கண்டெய்னர்ஸ் எல்லாம் வந்து சிட்டிக்குள்ளே வராமல் ரொம்பவே அழகாக வந்து திருப்பி விடலாம் சிட்டிக்குள்ளே வந்தால் டிராஃபிக் அதிகமாகுது ஆல்மோஸ்ட் வந்து சென்னையில் பார்த்திங்கன்னா இப்போவே டிராஃபிக் பயங்கரமாக இருக்குது ஸோ அவுட்டர் பார்ட்ஸில் வந்து கட் பண்ணி விட்டோம்னா இந்த ஸ்கூல் டைம் காலேஜ் டைம் ஆஃபீஸ் போகிறவங்க டைம்லலாம் வந்து பீக் ஹவர்ஸில் வந்து கண்டெய்னர்ஸோடைய எந்த ஒரு டிலேவும் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த அவுட்டர் ரிங் கிரியேட் பண்ணாங்க இது வந்து பார்த்திங்கன்னா எப்போ வந்து இந்த ரோடோடைய விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா 1997 இந்த பிளானை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் வந்து போட்டாங்க கைஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் இது வந்து ஒரு நேஷனல் ஹைவே கிடையாது ஸோ ஸ்டேட் ஹைவே 234 சொல்லுவாங்க ஸோ இந்த ஸ்டேட் ஹைவேல பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் 1997 வந்து பிளான் போட்டாங்க கைஸ் 97 பிளான் போட்டாங்கன்னா ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு மேலே ஒரு 10-15 வருஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா August 29, 2010 அப்போ வந்து நம்மளுடைய அந்த டைமில் இருந்த டெப்புட்டி சீஃப் மினிஸ்டர் நம்மளுடைய மு க ஸ்டாலின் சார் இருக்காருங்களா அவர் தான் வந்து இந்த இதுக்கு ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி ஆரம்பித்து வச்சாங்க இந்த ரோடு வந்து டோட்டல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் முடிக்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 2156 crores வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பட்ஜெட் போட்டாங்க ஸோ வந்து இந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி 4 டோல்கேட்ஸ் இருக்குது இந்த 4 டோல்கேட்ஸில் வந்து 1 of the டோல்கேட்ஸ் தான் எனக்கு பின்னாடி இருக்குது சரிங்களா இந்த டோல்கேட் பார்த்திங்கன்னா நிம்லிச்சேரிக்கிட்ட இருக்குது ஸோ ஒரு 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு 4 டோல்கேட் அப்படின்னும் போது கிட்டத்தட்ட வந்து 15.5 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் வச்சு ஒரு டோல்கேட் வந்து கட்டியிருக்காங்க கைஸ் கட்டிகிட்டு இருக்காங்க ஆக்சுவலி ஸோ லாஸ்ட் டைம் நான் வந்து பார்த்தப்போ வந்து இங்கே வந்து இந்தளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக ஒர்க் நடக்கலை பட் இப்போ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்காங்க அண்ட் இந்த ரோட்டில் வந்து நீங்கள் இன்னும் என்னென்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போகிற வயலில் ஒரு அழகான ஒரு குவாரி இருக்குது லெஃப்ட் சைடில் வரும் போகும்போது லைக் ஃப்ரம் நிம்லிச்சேரி டு நீங்கள் டுவர்ட்ஸ் வண்டலூர் ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு வரும் அதே கொஞ்சம் தூண்டாக தாண்டி போனீங்கன்னா குன்றத்தூர் முருகன் கோயில் வரும் வாக் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பெட்ரோல் வந்தாங்க அவங்க வந்து கேட்டாங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு ஸோ இதுலேருந்தே நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கோங்க இங்கே வந்து ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக் நடந்துட்டு தான் இருக்குது ஸோ இந்த இடத்துல வந்து எந்த விதமான ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டீஸும் நடக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கன்சர்ன் எடுத்து நம்மளுடைய சென்னை கவர்மெண்ட் ஆகட்டும் இந்த ஸ்டேட் ஹைவே கவர்மெண்ட் ஆகட்டும் எல்லாருமே வந்து சேர்த்து இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்து ரொம்பவே அழகாக வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க இந்த மெயின்டெனன்ஸில் எந்த ஒரு குறையும் நடக்கலை ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸர்கிட்ட நான் கேட்டேன் இது வந்து எவ்வளோ நாளில் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் முடியும் இந்த டோல் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 3-4 மந்த்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த குவாரண்டைன் பீரியடு கொரோனா அப்படின்றதுனால கொஞ்சம் டிலேஸ் இருக்கும் அப்படின்னே சொன்னாங்க சரிங்களா ஸோ 3-4 மந்த்ஸில் நம்ம இந்த டோல்ஸ் வந்து ஓப்பன் ஆக எதிர்பார்க்கலாம் தூரத்தில் ஒரு மெயின்டெனன்ஸ் பிளாக் தெரியுதா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சென்னை அவுட்டர் ரிங் ரோடுடைய ஒரு 1 of the மெயின்டெனன்ஸ் பிளாக்னு சொல்லலாம்
ஸோ அந்த அவுட்டர் ரிங் ரோடோடைய மெயின்டெனன்ஸ் எல்லாமே இவங்க வந்து இந்த இடத்துல ஒரு ஆம்புலன்ஸ்லாம் கூட நான் பார்த்தேன் ஆக்சுவலி. ஸோ வந்து இன்கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சிஸ் சுச்சுவேஷன்ஸ் அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் ஆகட்டும் கண்டிப்பாக டே அண்ட் நைட் வந்து நம்ம இந்த ரோட் சேஃப்டிக்கான ஒரு அஷூரன்ஸ் எடுத்துக்கிட்டு இந்த ரோடுக்கான ரொம்ப ஒரு பாதுகாப்பான ஒரு விஷயத்தையே வந்து லைக் செயல்படுத்துகிறாங்கன்னே சொல்லலாம். ஸோ நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த முருகன் கோவில் சொன்னீங்களா, அதுதான் இது. நம்ம குன்றத்தூர் முருகன் கோயில் என்னோடய கேமராவில் எவ்வளோ கிளியராக இருக்குதுன்னு எனக்கு தெரியல, பட் ஸ்டில் நான் கொஞ்சம் ஒரு ஜூம் போட்டிருக்கேன், ஒரு 7x ஜூம் போட்டிருக்கேன். ஸோ திஸ் இஸ் டெம்பிள் கைஸ். இறங்கி வந்து பார்க்கலாம் அப்படின்னு வந்தோடனே ரொம்பவே அழகாக இருந்தது, ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி இறங்கி வந்து பார்க்கும்போது நம்ம ஒரு பெரியவர் ஒருத்தர் உட்காந்துருந்தார். அவர் வந்து இந்த கத்திரிக்காயெல்லாம் வந்து வச்சுட்டுருந்தாங்க. ஸோ இது கத்திரிக்காய் வியாபாரம் மட்டும்தான் இருக்கா அப்படி இல்லை வேறு ஏதாவது இருக்கா, லைக் வேறு என்ன விவசாயம் பண்ணுறாங்க, இந்த லேண்டோடைய ஓனர்ஸ் யார் அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸ் சும்மா வந்து நம்ம பார்க்கலாம். நான் சும்மா தான் கழிச்சு இறங்கி வந்தேன், ஆனால் வந்து இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ரொம்பவே நேச்சுரலாக இருக்குது அந்த கத்திரிக்காயெல்லாம் பார்க்குறது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன், ஒரு 2 மினிட்ஸ் நான் அவர்கிட்ட பேசுகிறேன். ஐயா வணக்கம், என் பேர் ஸ்ரீஜித். சரிங்களா, நீங்கள் பேசலாம், நீங்கள் பேசலாம். என்னுடைய வியூவர்ஸ் இருக்காங்க, இதை வந்து எல்லாருமே பார்ப்பாங்க, உலகத்தில் எல்லாருமே பார்ப்பாங்க. சரிங்களா, எல்லாருக்கும் ஒரு ஹாய் வணக்கம் சொல்லிவிடுங்க. வணக்கம் சார். ஆ, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வச்சுருக்காரு. கத்திரிக்காய் இது நீங்கள் விவசாயம் பண்ணுறதுங்களா? ஆமாம். அப்படிங்களா, இது லைக் எப்படி நீங்கள் இதுக்கு ஏதாவது ஒரு பீரியட் வச்சுட்டா, ஏதாவது ஒரு இத்தனை நாள் கழிச்சு தான் இது எடுக்கணும்? ஆமாம், இது ஒரு 4 மாதம் ஆகும். அப்படிங்களா, 4 மாதங்களா? ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா 4 மாதம் இவங்க வந்து இவங்களுடைய ஒரு ஹார்ட் ஒர்க் தான் இந்த அவுட்புட்டு. இதை இவங்க இனிமேல் மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இவங்க ஒரு ரேட் சொல்லுவாங்க, அதுக்கு அவங்க ஒரு ரேட் சொல்லுவாங்க, அதுக்கு மேலே அப்படி தானே இருக்கும். ஸோ இது இந்த இடத்துக்கெல்லாம் யார் ஐயா? நீங்கள் தான் ஓனர் வேறு? ஓனர் வேறு இருக்காருங்களா? ஸோ ஓனர் வந்து இவங்க இல்லை, இவங்க வந்து இங்கே ஒர்க் பண்ணுற விவசாய மக்கள். நம்ம சென்னையிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அழகாக ஒரு கத்திரிக்காய் எடுத்து காமிச்சிக்கலாம் இல்லைங்களா? ஸோ பார்த்தீங்களா கைஸ், ரொம்பவே நேச்சுரலாக இருக்குது. நான் பிரிஞ்சாலாம் வந்து ஷாப்ஸில் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி டேரெக்டாக வந்து, ஈவன் தான் ஐம் ஃப்ரம் கேரளா, என்னால் வந்து லைக் இந்த பிரிஞ்சாலாம் வந்து நேச்சுரலாக வந்து இந்த மாதிரி ஒரு கிரவுண்ட்லேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா, சென்னை சிட்டிக்குள்ளேயே வந்து நியர்பைலேயே வந்துட்டு இந்த மாதிரி அழகான ஒரு லொக்கேஷனில் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா. ஸோ இங்கே ஐயா கத்திரிக்காய் மட்டும்தான் வந்து வியாபாரங்களா? மேஜராக வெண்டைக்காய். வெண்டைக்காய் இருக்குங்களா? வெண்டைக்காயும் இருக்குது கைஸ். வேறு இங்கே வெண்டைக்காய், கீரை, கீரை, பயிறு, கீரை பயிரும் இருக்குது. ஸோ வெண்டைக்காய், கத்திரிக்காய், கீரை, பயிர், ஸோ இதெல்லாம் இவங்க வந்து ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூராக வந்து இவங்களே சொந்தமாக ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த மாதிரி இந்த குவாரண்டைன் டைம்லேயும் சரி, இவங்களுக்கு வந்து ரெஸ்ட்டு கிடையாது கைஸ். இவங்க ரெஸ்ட் எடுத்துட்டாங்க அப்படின்னா நம்மளாம் பட்டினி கிடக்க வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி இப்போ பீப்புளை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதை நீங்கள் வந்து மார்க்கெட்டில் விற்கிறீங்களா இல்லை லோக்கலில் விற்கிறீங்களா? லோக்கலுங்களா? சரி ஓகே. இது வந்து 4 மாதம் நீங்கள் வந்து வெயிட் பண்ணி இதை வந்து எடுக்கணும் இல்லைங்களா? 4 மாதம் பாதுகாப்பு வேற கொடுக்கணும் இதுக்கு. ஆமாம், வேலை வெளி இவ்வளோ சுற்றி வேலி எதுவுமே இல்லை, எப்படி இது சேஃபாக நீங்கள் பார்த்துக்கிறீங்க? கூலி ஆள் போட்டு பார்க்குறாங்களா? சரி ஓகே. இது ஓனர் வந்து சென்னையை சேர்ந்தவர் தானுங்களா? இல்லை இல்லை, இங்கே ஆளே தான். இங்கே ஆள் தானுங்களா? சரி சரி. இது கரெக்ட் லொக்கேஷன்னா குன்றத்தூர்கிட்ட இல்லைங்க? இது வந்து மலையம்பாக்கம். மலையம்பாக்கம், ஓகே கே. ஸோ குன்றத்தூருக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கக்கூடிய மலையம்பாக்கம் அப்படின்ற ஒரு வில்லேஜ் கிட்ட தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் வியூ வந்து நீங்கள் எங்கே போனாலும் கிடைக்காது. சென்னையிலே இப்படி ஒரு லொக்கேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட யூ வில் பி லைக் சர்ப்ரைஸ். ஸோ கைஸ், நான் எனக்கு வந்து இதோடைய ஒரு சின்ன ஒரு என்னுடைய ஒரு கருத்துன்னு கூட சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் போயிட்டு இந்த ஃப்ரிட்ஜுக்கு உள்ளே வச்சு இருக்கிறீங்களா அந்த மாதிரி வாங்குறத விட, நீங்கள் ரோட்டில் ட்ராவல் பண்ணுறப்போ இந்த மாதிரி ஸ்மால் ஸ்கேல் ரொம்பவே சின்ன வியாபாரிங்க இருக்காங்க இல்லைங்களா? இப்போ ஐயா இருக்காரு, அவர் வந்து அந்த மாதிரி அவங்க வந்து சொன்னாங்க, இப்போ லோக்கலில் தான் நாங்கள் விற்றாகணும் இது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இன்னைக்கு ஈவினிங்குள்ளே அவங்க இது விற்கலைனா அவங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து ப்ராஃபிட்னு எதுவுமே இருக்காது. ஸோ ரொம்பவே மினிமம் ப்ராஃபிட் தான் இருக்கும் இவங்களுக்கு இதில். ஸோ இந்த மாதிரி நீங்கள் யாருனா பார்த்தீங்க, இந்த இப்போ குட்டி பசங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, அவங்க ஸ்கூல் அவர்ஸ் முடிச்சுட்டு இந்த மாதிரி வந்து உட்காந்து ரோட்டில் வந்து சேல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுங்களையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட வியாபாரம் பண்ணுங்கள். நீங்கள் வந்து சூப்பர் மார்க்கெட்ஸில் போய் ஏசிக்குள்ளேருந்து ஃப்ரீ பொருள் எடுத்துகிட்டு வந்து ஒரு 2 டேஸ் கூட மேக்ஸிமம் தாங்காது, பட் இது வந்து ரொம்பவே நேச்சுரலாக அவங்களே எடுத்து தான் வந்து இவங்க போய் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கி உங்ககிட்ட கொடுக்கல. ஸோ இவங்க வந்து நேச்சுரலாக எடுத்து அதை அப்படியே வந்து உங்களுக்கு வந்து வியாபாரம் பண்ணுறாங்க. நான் வந்து திஸ் இஸ் சம்திங் வெரி ஷாக்கிங், லைக் நான் வந்து இப்படி ஒரு விஷயம் எனக்கு வந்து இந்த லொக்கேஷனில் வந்து எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. இதோடைய ஓனருக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சார், நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து விவசாயத்தை வந்து சென்னையிலேயே வந்து ப்ரொமோட் பண்ணுறீங்க அப்படின்றதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சார். நீங்கள் ஓனர் யாருன்னு கூட எனக்கு தெரியாது, பட் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஸோ நான் இந்த விவசாய நிலம் எல்லாம் காமிச்சிங்களா, அதுக்கும் கொஞ்சம் ஒரு 500 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்க்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல ஒரு குவாரி பார்க்கலாம் கைஸ்.
ஸோ சென்னைக்குள்ளே இவ்வளோ அழகான ஒரு குவாரி இருக்கா அப்படின்றது இட்ஸ் அ ரியலி சர்ப்ரைசிங் திங். அண்ட் இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு வாட்டி நான் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தேன். இந்த லொக்கேஷனுக்கு பேக்ரவுண்டாக வச்சு போட்டப்போ நிறைய பேர் வந்து இது எந்த லொக்கேஷன், இது சென்னையில் இருக்குது அப்படின்னு சொன்னப்போ நிறைய பேர் நம்பலை. ஸோ இந்த ரோட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா, இஃப் யூ வாண்ட் டு டேக் வெரி குட் பிக்சர்ஸ், லைக் நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியோட போகிறீங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலியாக ஃபோட்டோ கூட பட் சேஃபாக எடுங்க. ரொம்பவே வந்து ரொம்ப டீப்பான ஒரு பள்ளம் இருக்குது இந்த இடத்துல. ஸோ அதை நான் தான் என்னுடைய பேக் கேமராவில் காமிக்கிறேன். இந்த குவாரியோடைய ஒரு ஓவர் வியூ மாதிரி என்னால் உள்ளே போக முடியாது, பட் இங்கேருந்தே நான் வந்து உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஓவர் வியூ வந்து காமிக்கிறேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்களேன், பைப்லைன்ஸ்லாம் போகுது. இது ஒரு கல் குவாரி தான். அனதர் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நான் வந்து இந்த ரோட்டில் வரும்போது நோட் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு செங்கல் சூளை இருக்குது. நான் வந்து இது இந்த சினிமா மூவிஸ்லலாம் பார்த்துருக்கேன், மூவிஸ்லலாம் வந்து இந்த மாதிரி செங்கல் குழையில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிலாம் பார்த்துருக்கேன். லைக் பட் நேரில் அதுவும் சென்னை பக்கத்துலேயே வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ சென்னை பக்கத்தில் யாராவது இதை வந்து இது வரைக்கும் பார்த்ததில்லை, என் வீடியோ மூலியமாக தான் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் மூலியமாக சொல்லுங்கள். ரொம்பவே அழகாக நிறைய பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலி நான் வந்து உள்ளே போய் கேட்கல, எதுவுமே டீட்டெயில்ஸ்லாம் நான் கேட்கல, ஆனால் இது பார்த்தோன்னே உங்களுக்கு ஸ்டாப் பண்ணி உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. செங்கல் சூளை பாருங்களேன். ஸோ கைஸ் நாங்கள் இங்கே வந்து ரைட் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க, சரி ஓகே அப்படியே உள்ளே வந்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம். நம்ம கோச் ப்ரோ இருந்தார். ஹாய் ப்ரோ. ஹாய். ஸோ பிரதர் நேம் வந்து முகமது ஹனீஃப். ஸோ உங்களை பற்றி சொல்லுங்கள். நாங்கள் ஸ்பீட் டிமென்ஸ் மோட்டர் ஸ்போர்ட்ஸ் சொல்லிட்டு நேஷனல் லெவல். ஸோ இங்கே வந்து அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஃபெசிலிட்டிஸ் இல்லை. நாங்கள் எவ்ரி மார்னிங் வந்து இங்கே ஒரு ஒன் ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பேசிக்ஸ். டெய்லி வருவீங்களா? இல்லை, வீ கம் அபவுட் டூ ஆர் த்ரீ டேஸ். ஓகே, வீக். சூப்பர். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி வந்து பிரதர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. சேஃப்டி கியர்ஸ் எல்லாமே போட்டு தான் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இது எதுவுமே நீங்கள் வந்து நம்மளுடைய ரோட்ஸில் வந்து ட்ரை பண்ணாதீங்க. ரொம்பவே சேஃபாக வந்து இந்த மாதிரி ஒரு ரோடுக்கு சைடு, அதாவது டிராஃபிக்கு டோட்டலாகவே அவுட்டர் பார்ட்டில் தான் வந்து இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா அவுட்டர் பார்ட்டில் ட்ரை பண்ணாலும் தே ஆர் கம்ப்ளீட்லி வித் கியர்ஸ், சரிங்களா? ஸோ வந்து பிரதரை வந்து நீங்கள் வந்து ஏதாவது வந்து ஒரு லைக் உங்களுக்கு ரேசிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா பிரதரோடைய காண்டாக்ட் நம்பர் நான் கீழே போடுறேன், நீங்கள் மறக்காமல் வந்து பிரதரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ டெய்லி வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு பேஷன் டுவர்ட்ஸ் ரேசிங் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து யூ வில் சக்சீட். பிரதரோடைய சப்போர்ட் கண்டிப்பாக இருக்குது. தேங்க்யூ. ஸோ இந்த ரோட்டில் நீங்கள் வந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறீங்க, கொஞ்சம் களைச்சி போயிட்டீங்க அப்படிலாம் இருக்குது அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வரும்போது, டீ குடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பின்னாடி இங்கே வந்து நான் ஸ்கூல் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை, இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி வந்து டீ ஷாப்ஸ் வந்து இந்த ரோட்ஸில் அவைலபிள் உங்களுக்கு. ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஹாவ் அ பிரேக், ஒரு டீ பிரேக் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா, யூ கேன் டெஃபினெட்லி ஹாவ் அ ட்ரிங்க், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா பேசலாம். ஸோ சேஃப்டிங்கிறது டே டைமில் மட்டும் இல்லை, நைட் டைம்லேயும் ரொம்பவே முக்கியம் அப்படின்றத இம்போஸ் பண்ணிட்டு அப்படின்ற விஷயத்தை வந்து ஹைலைட் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரீட் லேம்ப்ஸ் வந்து இந்த பைபாஸ்லாம் வந்து பைபாஸ் ஆகட்டும், ஹைவேஸ் ஆகட்டும், ஸ்டேட் ஹைவேஸ் நேஷனல் ஹைவேஸ் ஆகட்டும் கொடுக்குறாங்க, சரிங்களா? நைட் டைம்லேயும் நீங்கள் வந்து சேஃபாக ட்ரைவ் பண்ணணும். உங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு லைட்டிங் இஷ்யூனாலும் உங்களுக்கு எந்த ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டும் உங்களுக்கு ஒரு சின்ன பாதிப்பும் வரக்கூடாதுன்றதுக்காக இந்த ரோட்ஸ் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறப்பவே அலாங் வித் தட் தே வில் பி கன்ஸ்ட்ரக்டிங் தீஸ் ஸ்ட்ரீட் லேம்ப்ஸ், சரிங்களா? இந்த ஸ்ட்ரீட் லேம்ப்ஸ் வந்து எதுக்கு, லைக் இதில் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஹெச்பிஎஸ் லேம்ப்னு சொல்லுவாங்க, ஹை ப்ரெஷர் சோடியம் லேம்ப்ஸ். இந்த மாதிரி லேம்ப்ஸ் எதுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரீட் லைட்ஸ் பைபாஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா, இது வந்து லைக் ரொம்பவே வந்து மெயின்டெனன்ஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி கம்மி, மற்ற லேம்ப்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா கம்பேரிட்டிவ்லி கம்மி. இது வந்து பார்த்திங்கன்னா லாங் லாஸ்டிங் வரும். ஸோ மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ரெகுலராக பண்ணணும் அப்படின்னா, பட் ஆல்சோ அந்த ரோட்டில் நைட்டில் ட்ராவல் பண்ணியிருக்கேன், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த லைட்ஸ் நடுவில். நீங்கள் வந்து கூகுளில் இமேஜஸ்லாம் கூட இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த ரோட்டில் வந்து ட்ராவல் பண்ணிங்க, நைட் டைமில் ட்ராவல் பண்ணிங்கன்னா கூட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து இந்த ரோடை அழகுபடுத்தி காட்டுறதே இந்த மாதிரி ஸ்ட்ரீட் லேம்ப் தான். ஓகே. ஸோ எந்த பைபாஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து மூணு விதமான லேன் இருக்கும். மூணு விதமான லேனாக இஷ்டத்துக்கு நம்ம இஷ்டத்துக்கு போகணும் அப்படின்றது கிடையாது. இந்த லேன்ஸ்க்கு நடுவில் பார்த்தீங்கன்னா லைன்ஸ் வந்து விட்டு விட்டு இருக்கு, இல்லைங்களா? அதுக்கு என்ன அர்த்தம்னா உங்களுக்கு வந்து ஓவர் டேக் பண்ணலாம் ஒன்லி இஃப் ரிக்வயர்ட், சரிங்களா? ஸோ இந்த ரைட் எண்டில் இருக்கக்கூடிய லேன் வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி லேன் சொல்லுவாங்க. ஒரு ஆம்புலன்ஸ் ஆகட்டும், இல்லை ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற கார் ஆகட்டும், பஸ் ஆகட்டும், எதாக இருந்தாலும் வந்து இந்த மாதிரி ரோட்ல அந்த லேனில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மிடில் லேன் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீட் 60-80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற வண்டிங்க எல்லாமே வந்து இந்த மிடில் லேனில் போவாங்க. இந்த லெஃப்ட் லேன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த தேர்ட் லேன், இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டூ வீலர்ஸ் ஆகட்டும், இல்லை லைக் ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு 50 கிலோமீட்டர் ரேஞ்சில் வந்து ஓட்டிகிட்டு போகிற சின்ன சின்ன வண்டி ஆகட்டும், இல்லை வந்து பெரிய பெரிய கண்டெய்னர்ஸ் ஆகட்டும், அது எல்லாமே வந்து இந்த தேர்ட் வேனான இந்த லைக் நார்மல் வேனில் போவாங்க. ஸோ வித் திஸ் வி ஹவ் கம் டு த எண்ட் ஆஃப் அவர் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறப்ப அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் வந்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் மூலமா வந்துடும்.
கண்டிப்பாக எந்த ரோடாக இருந்தாலும் சேஃபாக ஓட்டுங்க. ஸ்டேட் ஹைவே, நேஷனல் ஹைவே, உங்கள் ஏரியாவில் லோக்கல் ரோடாக இருந்தாலும் சரி, ஹெல்மெட்ஸ் கண்டிப்பாக போடுங்க. ஹெல்மெட்ஸ் இல்லாமல் வந்து வெளியே சுற்றாதீங்க. இன்னொரு விஷயம், நீங்கள் நடந்தே போனாலும் சரி மாஸ்க் போடுங்க. ஸோ நான் என்னோடய வீடியோஸில் வந்து நான் வீடியோ பண்ணுறப்ப மட்டும்தான் மாஸ்க் ரிமூவ் பண்ணுறேன். மற்றபடி நான் ஒரு ட்ராவல் பண்ணுறேன், எங்கேயாவது ஸ்டாப் பண்ணுறேன் அப்படின்னா கூட நான் வீடியோஸ் பண்ணுறப்போ என்னுடைய ஆடியோ உங்களுக்கு கிளியராக இருக்குன்றதுக்காக மட்டும்தான் மாஸ்க் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் எல்லோரும் மாஸ்க் ரிமூவ் பண்ணாமல் மாஸ்க் போட்டுட்டு வெளியே போங்க. சேஃபாக இருங்க, சோஷியல் டிஸ்டன்சிங் ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய சுற்றாதீங்க, பட் இந்த மாதிரி சின்ன சின்ன லொக்கேஷன்ஸ் அழகாக இருக்குது, உங்கள் வீடு பக்கத்துலேயே இருக்குது அப்படின்னா டைம் கிடைக்கிறப்போ உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் மாதிரி இருக்கும். ஸோ கார் இருக்கிறவங்க காரில் போகலாம், பைக் இருக்கிறவங்க பைக்கில் போகலாம். நடந்து தான் நான் போவேன் அப்படின்னா கூட நீங்கள் ஒரு ஜாக் மாதிரி கூட இந்த மாதிரி ரோட்ஸில் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம், சரிங்களா? ஸோ கீப் சப்போர்ட்டிங். என்னுடைய சேனலுக்கு வந்து மறக்காமல் சப்போர்ட் கொடுங்க. நான் இன்னும் மேலும் நிறைய வீடியோஸோடு உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், நல்லதே பேசுவோம், நல்லதே நினைப்போம். சியர்ஸ்.